உனக்கு அமேசான்ல வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கினேன், எங்க அம்மாவுக்கு வந்து சேரீ வாங்கலாம் ரொம்ப நல்லா ஆசையா இருந்துச்சு, அது வந்து கேரளா சேரியா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமேசான் வந்து கூப்பன் வந்துச்சு. அந்த கூப்பனை வச்சு வாங்கலான்னு தான் ஆர்டர் பண்ணேன். இது வந்து 4ஆம் தேதி ஆர்டர் பண்ணேன், இப்போ வந்து 12ஆம் தேதி ஆயிடுச்சு. அது வந்து சனிக்கிழமை வந்துச்சு ப்ராடக்ட், பட் இருந்தா கூட நான் அந்த வாங்கறது முடியாது. நைட் லேட் நைட் 9:30 வந்துச்சு, அதை வாங்க முடியாதுன்னு நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டேல மண்டே வந்துச்சு. நான் வந்து ஒசூர் ரோடு அட்ரஸ் கொடுத்துருந்துச்சுன்னா அங்கேருந்து கேரபுரம் குறக்கே வண்டி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த டிசைன் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஹேண்ட்மேட் ஸ்டிச்சஸ் தான் பண்ணியிருக்காங்க. நார்மலாக வந்து சொல்லுவாங்க அமேசானில் இல்லை ஆன்லைனில் ஏதாவது ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கினா நல்லா இருக்காதுன்ட்டு, பட் இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்து. நான் வந்து நிறைய ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் ஆன்லைனில், எல்லாமே இயர்பட்ஸு ஷூஸு அந்த மாதிரிலாம் வாங்கியிருக்கேன், பட் எல்லா ப்ராடக்ட்டுமே நல்லா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட் வந்து வேறு லெவலில் நல்லா இருந்துச்சு. எங்கள் அம்மா கூட இந்த வீடியோ பார்க்கல, அவங்களுக்குலாம் எத்தனை போல் சர்ப்ரைஸாக இருக்கும், பட் இந்த வீடியோ யூடியூப்பில் பயன்படுத்தி பண்ணி பார்த்தாங்கன்னா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.